அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி ஒரு 32 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஒரு கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க, முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க யூனிட் 8. ஸோ ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், முத்துலட்சுமி அம்மையார் எங்கு எப்போது பிறந்தார்? ஆன்சர் வந்து 1886 ஜூலை 30 புதுக்கோட்டை. 1886 ஜூலை 30 புதுக்கோட்டை. இரண்டாவது கொஷின், முத்துலட்சுமி அம்மையார் எங்கு மருத்துவக் கல்வி பயின்றார்? ஆன்சர் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த ஆண்டு 1907, பட்டம் பெற்ற ஆண்டு 1912. இவங்க மருத்துவக் கல்லூரி பயில உதவியவர் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மன்னர். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது கொஷின், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்ற சிறப்பு பெற்றவர்? ஆன்சர் வந்து முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து நான்காவது கொஷின், தேவதாசி ஒழிப்பு மசோதாவை முத்துலட்சுமி அம்மையார் எப்பொழுது அறிமுகம் செய்தார்? ஆன்சர் வந்து 1930. ஐந்தாவது கொஷின், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் வந்து 1947 அக்டோபர் 9. டேட் ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1947 அக்டோபர் 9. மசோதா தான் 1930, சட்டம் வந்து 1947 அக்டோபர் 9. அடுத்து ஆறாவது கொஷின், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறிய போது சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் யார்? ஆன்சர் வந்து ஓமந்தூர் ராமசாமி. ரொம்ப முக்கியமான கொஷின், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறிய போது சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் வந்து ஓமந்தூர் ராமசாமி. அடுத்து ஏழாவது கொஷின், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக முத்துலட்சுமி அம்மையாரால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது? ஆன்சர் வந்து அவ்வை இல்லம். ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக முத்துலட்சுமி அம்மையாரால் தொடங்கப்பட்ட இயக்கம் வந்து அவ்வை இல்லம். அவ்வை இல்லம் வந்து தொடங்கப்பட்ட வருடம் வந்து 1930. எட்டாவது கொஷின் பாருங்கள், அவ்வை இல்லம் தொடங்கப்பட்ட வருடம் வந்து 1930. அடுத்து ஒன்பதாவது கொஷின், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர்? ஆன்சர் வந்து முத்துலட்சுமி அம்மையார். பத்தாவது கொஷின், இந்திய பெண்கள் சங்கம் எங்கு தொடங்கப்பெற்றது? ஆன்சர் வந்து சென்னை அடையாறு. 11வது கொஷின், இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பெற்ற வருடம்? 1917. 12வது கொஷின், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்? ஆன்சர் வந்து முத்துலட்சுமி அம்மையார். 13வது கொஷின், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக முத்துலட்சுமி அம்மையார் பதவி வகித்த ஆண்டு? ஆன்சர் வந்து 1937. 14வது கொஷின், இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் பதவி வகித்த ஆண்டு? ஆன்சர் வந்து 1926. டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க இது. 15வது கொஷின், சட்டம் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி? ஆன்சர் முத்துலட்சுமி அம்மையார். 16வது கொஷின், 1930 அவ்வை இல்லம் முத்துலட்சுமி அம்மையாரால் எங்கு நிறுவப்பெற்றது? ஆன்சர் வந்து சென்னை அடையாறு. 17வது கொஷின், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டு? 1952 அக்டோபர். 18வது கொஷின், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியவர்? ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு. வருஷம் 1952 அக்டோபர். 19வது கொஷின் பாருங்கள், அகில இந்திய பெண்கள் மாநாடு நடைபெற்ற வருடம்? ஆன்சர் வந்து 1927. அகில இந்திய பெண்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வந்து பூனா. 1927 பூனாவில் வந்து நடைபெற்றது. 21வது கொஷின், இந்திய அரசு முத்துலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு எந்த வருடம் பத்மபூஷன் விருது வழங்கியது? ஆன்சர் வந்து 1956. 22வது கொஷின், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை போற்றும் வகையில் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம்? ஆன்சர் வந்து மகப்பேறு உதவி திட்டம். ரொம்ப முக்கியமான கொஷின், 2021 டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. 23வது கொஷின், மகப்பேறு நிதி உதவி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? ஆன்சர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு உதவி திட்டம். முதல்ல வந்து 12,000 ரூபா வந்து கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ வந்து 18,000 ரூபா வந்து கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்கோங்க அதுவும். அடுத்து 24வது கொஷின், மகப்பேறு நிதி உதவி திட்டம் தொடங்கப்பெற்ற ஆண்டு? ரொம்ப முக்கியமானது, 1987. வருஷம் வந்து 1987. அடுத்து 25வது கொஷின், முத்துலட்சுமி அம்மையார் இறந்த வருடம்? 1968 ஜூலை 22.
ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க 1968 ஜூலை 22 26வது கொஷின். தேவதாசி என்பது எம்மொழி சொல், ஆன்சர் வந்து சமஸ்கிருதம். தேவர் அடியாள் என்ற வார்த்தையின் பொருள் கடவுளின் சேவகர். 28வது கொஷின், தேவதாசி ஒழிப்பு மசோதா நிறைவேறுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர்கள் பெரியார், திருவிக்கா, ராஜாஜி. மெயினாக வந்து பெரியார் திருவிக்கா வந்து வரும், ஸோ ராஜாஜி பார்த்துக்கோங்க. 29வது கொஷின், தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி, ஆன்சர் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட வருடம் மற்றும் நாள் 1947 அக்டோபர் 9. 31வது கொஷின், இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்ட விரோதம் என அறிவித்த சட்டம் வந்து தேவதாசி சட்டம். 32, தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் யார், ஆன்சர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அது இல்லாமல் ஒரு நாலு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமி அம்மையாருடைய தங்கை இறந்த ஆண்டு 1923 புற்றுநோய் காரணமாக வந்து இறந்திருப்பாங்க, வருஷம் 1923. 2வது, முத்துலட்சுமி அம்மையாருடைய கணவர் பெயர் பார்த்திங்கன்னா சுந்தர ரெட்டி. அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, அகில உலக பெண்கள் மாநாடு நடைபெற்ற வருஷம் 1926, பிரான்ஸில் பாரிஸில் வந்து நடைபெற்றது அகில உலக பெண்கள் மாநாடு. அடுத்து 4வது, 1925 முத்துலட்சுமி அம்மையார் பார்த்திங்கன்னா சட்டசபை துணைத் தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க 1925. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.